Hi friends, welcome to Nemesis Tree. இந்த சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 5 rupees 50 years of UN காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னா ஐக்கிய நாடுகள், இல்லைனா ஐநான்னு சொல்லுவாங்க. பல நாடுகளை கொண்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு தான் இது. கிட்டத்தட்ட உலகில் அனைத்து நாடுகளும் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இது வாஷிங்டனில் நடைபெற்ற டம்பார்டன் ஓக்ஸ் மாநாட்டை தொடர்ந்து 1945 அக்டோபர் 24 கலிஃபோர்னியாவில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தொடங்கினாங்க. இது ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2nd World War அப்புறம் மக்கள் வந்து அடுத்த உலகப் போர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அது மீண்டும் ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா மனித குலம் வந்து தாங்காது அப்படின்னு கருதி வலிமையான ஒரு அமைப்பு வந்து அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. 1943 அமெரிக்கா, சீனா, பிரித்தானியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் மாஸ்கோவில் ஒன்று கூடி உலகில் அமைதி தொடரணும், மற்றொரு போர் வரக்கூடாது, எல்லார் மத்தியிலும் சகோதரத்துவம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை அமைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதன்படி 1945 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த ஐக்கிய நாடுகள் தொடங்கி 50வது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்திய தேசம் 5 ரூபாய் நாணயத்தை 1995 ஜூன் 26 மக்கள் புழக்கத்துக்காக வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வெளியான வருடம் 1995. மெட்டல் காப்பர் நிக்கல், அதாவது 75% காப்பர்னாலையும் 25% நிக்கல்னாலையும் செஞ்சுருப்பாங்க. வெயிட் 9 கிராம், சைஸ் 23 மில்லிமீட்டர், ஷேப் சர்க்குலர், எஜ் செக்யூரிட்டி எஜ். இந்த நாணயத்தை மும்பை மின்ட்லேயும் நொய்டா மின்ட்லேயும் அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயத்துடைய அப்வர் சைடில் அசோகா எம்லத்துடைய படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயதேன்னு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் வாய்மையே வெல்லும். அதுக்கு கீழே இந்த நாணயத்துடைய டினாமினேஷன் 5 கொடுத்துருப்பாங்க. இந்த காயினுடைய லெஃப்ட் சைடில் பாரத் இந்தியா அப்படின்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ருபியா ருபீஸ்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த காயினுடைய ரிவர்ஸ் சைடில் சென்டரில் 50 அப்படின்னு பெருசாக கொடுத்துருப்பாங்க. இது இந்த யுனைடெட் நேஷன் தொடங்கப்பட்டு 50 வருடத்தை குறிக்குது. 5 ரொம்ப பெருசாகவும் 0 அது ஒட்டினாபடியே போட்டிருப்பாங்க. அந்த 5 வால் பகுதியில் யுனைடெட் நேஷனுடைய சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றி ஆலிவ் விலைகள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே 1995 அப்படின்னு இந்த நாணயம் அச்சிடப்பட்ட வருடத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே சம்யுக்தா ரக்ஷா சங்கா கி 50th Jayanti அப்படின்னு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அந்த காயினுக்கு கீழே 50th Anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மின்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. மின்ட் மார்க் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயிலோட மின்ட் மார்க் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காயின் யூஸ்டாக இருந்துச்சுன்னா 7 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த காயினில் அப்வர் சைடில் டைவரைட்டி இருக்குது. அதுவும் மும்பை மின்ட்டில் மட்டும்தான் டைவரைட்டி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லயன் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது. ஆனால் ரைட் சைடில் உள்ள காயினில் இருக்கிற அந்த லயன் வந்து திக்காக இருக்கும், ஃபேட்டாக இருக்கும். இதுதான் டைவரைட்டி. இது நார்மலான டைவரைட்டி தான். ஒருவேளை யூஸ்டில் டைவரைட்டி இருந்துச்சு அப்படின்னா 100 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது யூஎன்சியில் டைவரைட்டியாக இருந்துச்சுன்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ஸோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். அக்டோபர் 24 தான் யுனைடெட் நேஷன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. யுனைடெட் நேஷன் என்ற பேரை வழங்கினவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 32வது பிரசிடென்ட் ஃப்ராங்க்லிங் டி ரூசல்வெல்ட் அவர்கள். யுனைடெட் நேஷனுடைய வரலாற்றிலே இந்தோனேஷியா மட்டும்தான் அந்த மெம்பர்ஷிப்லேருந்து பாதியிலே வெளியில் வந்துட்டு திரும்பவும் 1 கழித்து போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. யுனைடெட் நேஷன் உலகத்தில் உள்ள 90 மில்லியன் மக்களுக்கு உணவு வழங்குறாங்க. அதே மாதிரி உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு, அதாவது 58% குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறாங்க. யுனைடெட் நேஷனுக்கு 2001 நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.